இப்போ நம்ம பீச் இந்த பக்கம் ரைட் சைடுல பாத்துட்டு இருக்க விவேகானந்தர் ஹவுஸ் வி ஹவுஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. விவேகானந்தர் இல்லம் அப்படின்றத வி ஹவுஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. சோ அப்படி நம்ம கேமரா திருப்பினோம்னா தூரத்துல தெரியதா லைட் ஹவுஸ். இது லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் அப்படின்ற விஷயம் ரொம்ப நல்லது. நம்ம கப்பல்ல வரவங்களுக்கு அவங்களுக்கு நேவிகேட் பண்றதுக்காக பண்றது. நம்ம யசுசாகர் ஒரு பழைய நாடகத்துல சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் வாங்கினா லைட் ஃப்ரீ அப்படின்ட்டு ஒரு நாடகத்துல சொல்லியிருப்பாரு. செம்ம ஃபேமஸான நாடகம் அது. இதை பார்த்தோன்னா எனக்கு அதுதான் தோணுது. ஸோ திஸ் இஸ் லைட் ஹவுஸ். இது ஒரு காலத்தில் கமிஷனர் இப்போ இப்போ கமிஷனர் ஆஃபீஸ் இது. எல்லாருமே இருப்பாங்க. ஃபங்க்ஷன் ஆகுதான்னு எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த பக்கம் வந்து. ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் மேலே ஆச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு இருப்பேன். இப்போ என்னால் சுத்த முடியல. அந்த ஆறு மாதத்தில் ஒரு மூணு நாலு மாதம் என்னால் வெளியே கூட வர முடியாது. அதான் லாக்டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா எஃபெக்ட்டு நல்லாவே காட்டியிருக்கு சில விஷயங்கள்லாம். நம்ம ஆளுங்களுக்கு டிராஃபிக் சிக்னல்லாம் என்னென்னு மறந்து போன விஷயம். ஸோ திருப்பி திருப்பி டிராஃபிக் சிக்னல் ஏன் சொல்கிறேன்னா, நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஈவன் நான் வண்டி ஓட்டியிருந்தாலும் என்னுடைய சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவில் தான் இருக்க தவிர இந்த பக்கம் அந்த பக்கம் நான் போக மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஆளுங்களை பற்றி தெரியும். ஸோ ரைட் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட் போவாங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டு போவாங்க. ரெண்டு இண்டிகேட்டரும் போட்டோம் லெஃப்ட் ரைட்டு திரும்பத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்படியும் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு அந்த வழியாக போனோம்னா சென்ட் பீட்ஸ் அந்த சந்த் வழியாக போனால் இருக்கணும். நான் 1992 ஆகஸ்ட் என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச் நான் ஆடினேன். அந்த இடத்துல ஆடும்போது என்ன டீமில் எப்படி போட்டாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஆடும்போது எனக்கு வயசு 16. அதில் ஆடும்போது போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 பேர் இல்லை, 10 பேர் ஒருத்தன் தானே இருக்கிறான், சரி போட்டு தொலைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அந்த மேட்ச் தான் ஆடினேன். பட் அதுக்கப்புறம் 3 வருஷம் விளாடவே இல்லை. இது சாந்தோம் சர்ச். ரொம்ப ஃபேமஸான கேத்தலிக்ஸ் கேத்தலிக்ஸ் சர்ச் இது. கேத்தலிக்ஸ் தானே சிவம் கேத்தலிக் சர்ச் இது. நல்ல ஒரு விஷயம், நல்ல இது இருக்கு. அதே போல உள்ள வந்து சென்ட் தாமஸ் அவருடைய பாடியை வச்சிருக்காங்க. அது இன்னும் கெட்டு போகாமல் இருக்குன்ற மாதிரி, அதாவது லைக் பதப்படுத்தி வச்சிருக்காங்க அதில். ஸோ ஃபுல் உடம்பு இல்லை, பார்ட் ஆஃப் அது இன்னும் அதில் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். மிராக்கிள்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. அதுதான் கரெக்ட். ஆச்சரியம் சொல்றது மிராக்கிள் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபோர்ஷோர் எஸ்டேட். ஃபோர்ஷோர் எஸ்டேட் அப்படின்றத மந்தை வெளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு தெரியல. பெரியவங்க டிரான்ஸ்லேட் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளும் அதே மந்தை வெளினே வச்சுக்கலாமே, நம்ம அதை மாற்றிக்க தேவையில்லை. ஸோ அதை இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தான் இப்போது என்னென்னமோ டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கோம். படகு அப்படின்றதையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி உந்து விசை கப்பல் உந்து விசை கடல் ஊர்தின்லாம் வர சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது பரவாயில்ல, மந்த வெளியே இருக்கட்டும். ஸோ மலையில் கூட இங்கே விளையாடுறாங்க. ஒரு கடமை உணர்ச்சி செம கடமை உணர்ச்சி உரியான ஒரு. இது வந்து அடையார் பிரிட்ஜ். இது அடையாரில் தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சிலதெல்லாம் வந்து அடையார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஸோ இது அடையார் பிரிட்ஜ் அடையாரில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அடையார் ஆலமரம் சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் டைம்ஸில் வந்து கூப்பிட்டு போவாங்க. அவங்க கூப்பிட்டு போகிற ஒரே இடமே வந்து அடையார் ஆலமரம். ஏன்னா அதான் ரொம்ப காசு கிடையாது. கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் இது. வெயில் அடிச்சாலும் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் பெசலக போற வழியில. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த மரத்தெல்லாம் வந்து ரோட்டோரமா வச்சிருக்காங்க. உனக்கு ஒன்று விஷயம் தெரியுமா ரோஷினி, ஏன் மரத்தெல்லாம் ரோட்டோரமா வச்சிருக்காங்க தெரியுமா? தெரியாதுப்பா. நடுவில் வச்சாங்கன்னா டிராஃபிக் ஆயிடும்ல, அதனால தான் ஓரமா வச்சு. ஐயோடா. ஸோ இந்த மாதிரி ஒரு செம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெசநகர் போகிற வழியில் இருக்கு. இது ஆல்மோஸ்ட் பெசநகர் தான் இது. இது நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில், அதாவது வெயில் அடிக்கிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே இருக்காது, வெயிலே தெரியாது முதல்ல. அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்கும். என்னம்மா சொல்லுவாங்க, மழை பெய்யறது கூட இங்கே தூரலே விழ மாட்டேது. ஆமாம், அந்தளவுக்கு
ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு. ஸோ மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் நம்மளுக்கு அந்த மரத்தை வெட்டி பேப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மரம் வெட்டி பேப்பர் யூஸ் பண்ணுறோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேப்பர்ஸ் ஏ ஃபோர் சைஸ் பேப்பர்ஸ் வாங்கி வாங்கி கிழிச்சு யூஸ் பண்ணி தூக்கி தூக்கி போட்டு அம்மாடி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் பிடிஎஃபாக மாற்றிட்டாங்கன்னா கூட ரொம்ப நல்லது. இது என்னுடைய சஜஷன். நான் என்னோடய ஆஃபீஸில் கொடுத்தா எவனும் அதை ஒத்துக்கல. ஏன்னா ஆஃபீஸில் இருக்கும்போது யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன வேணால் சொல்லலாம், ஏன்னா ஆஃபீஸில் இல்லை. ஸோ அதனால் இது விஷயம். ஏன்னா நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் என்னுடைய ஷாப்பில். நான் வந்து ரொம்ப பெரிய ஷாப்லாம் வைக்கலங்க, சும்மா சாதாரண ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சுருக்கேன் 10x10. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ முடியுமோ என்னால் அந்த அந்தளவுக்கு நான் அதை பண்ணிட்டேன். மேக்ஸிமம் பேப்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். எவ்வளோ முடியுதோ அதை ஃபோனில் அப்டேட் பண்ணிவிடுவோம், இல்லைனா சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ வீலர்ஸ் அதாவது சைக்கிளிஸ்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு லேன் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் சைக்கிள் ஓட்டுறவங்கள ரொம்ப மதிக்கிறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ஓட்டணும் அப்படின்ற விஷயத்த கொண்டு வரதுக்காக தனியாக லேன்லாம் கொடுத்து அவங்கள ஓட்டுறதுக்காகலாம் இடம்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருமே வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க. எனக்கு கூட ஆசை தான் சைக்கிளில் போகணும் அப்படின்ட்டு. பட் என்ன ப்ராப்ளம்னா, எனக்கும் என்னுடைய ஷாப்புக்கும் 17 கிலோமீட்டர் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நான் போனேன்னா மேக்ஸிமம் ஒரு மந்தில் வந்து நம்ம ரொம்ப ஒல்லியாகி எனக்கே கஷ்டமாக இருக்கும். பாருங்க இப்போ பார்த்தாவே ரொம்ப மோசம். இதில் வேற நான் வந்து ஒல்லியாக தான் எப்படி இருப்பேன் நீங்கள் யோசிச்சு பார்த்து. அப்புறம் பால தூக்கி கூட போட முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து பீச் சைடில் இருக்க ஒரு இடம். இதே மாதிரி பீச் சைடு தான் நம்ம இடத்துல இருக்குது, லைக் அந்த டோல்கேட்டு அதுக்கப்புறம் காசிமேடு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அங்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய வீடு கட்டினா நாங்கள் கூட தான் நல்லாயிருக்கும், ஆனால் கட்ட விட மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நல்லா கட்டியிருக்காங்க, அதனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஏரியா போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆமா போக முடியாதா? டைட்டில் போட்டுடலாமா, நாங்கள் தேடி போன இடத்தை க்ளோஸ் செய்து விட்டார்கள். சொங்க எடுத்து வெயிட் பண்ணுங்க. ஸோ மழை வர செம்மையாக தூர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துக்கோங்க, நம்ம இங்கேருந்தே இப்போ பீச்சை பார்த்துட்டு போக வேண்டியதான்.